بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون وقال رسول الله صلى الله عليه وسلم أنزل الناس منازلهم رواه أبو داود صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين أنيت بغلم الله جل شانه تعالى وكي أريد ذلك أرمنا يهم صلى الله عليه وسلم أورغ الميرم அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிகீன்கள் தபா தாபிகீன்கள் சித்திகீன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் சலாத்தும் சலாமும் கருணையும் கரிசனமும் அன்பும் அருளும் நிறைவாக நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை சமர்ப்பித்து என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உலக மக்கள் நாகரிகத்தின் உச்சத்திலே இருக்கிறோம் என்று மாரதத்தி புரிகிறார்கள். ஆனால் அந்த நாகரிகம் எல்லாம் பெரும்பாலும் அநாகரிகங்களாகவே இருக்கின்றன. உலகத்தில் சொல்லப்படக்கூடிய நாகரிகங்கள் எல்லாம் பெரும்பாலும் அநாகரிகங்களாகவே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். உண்மையான நாகரிகம் இஸ்லாமிய மார்க்கத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலக மக்கள் எம்மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமிய நாகரிகத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய நற்பழக்கங்களை யார் பின்பற்றுகின்றார்களோ அத்தனை பேரும் வாழ்க்கையினுடைய வெற்றியை வாழ்க்கையில் சுபிட்சத்தை அடைகிறார்கள். இஸ்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய நாகரிகங்கள் உலகமே பின்பற்றக்கூடிய அளவுக்கு, உலக மக்கள் எல்லாம் எடுத்து நடக்கக்கூடிய அளவுக்கு சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறது. எத்தனையோ நாகரிகங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாகரிகங்களிலே சிலவற்றை நாம் இப்பொழுது பார்ப்போம். சிறப்புக்குரியவர்களுக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும், இது இஸ்லாமிய நாகரிகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், மனாசிலகும், மனிதர்களுக்கு அவரவருக்குரிய அந்தஸ்துகளை கொடுத்து விடுங்கள், அவரவருடைய அந்தஸ்துகளிலே அவர்களை இறக்கி வையுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனைவி கணவனுக்குரிய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும், ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்துகளை கொடுக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்துகளை கொடுக்க வேண்டும், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்துகளை கொடுக்க வேண்டும், அதே சமயத்தில் மாணவர்களும் ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியங்களை கொடுக்க வேண்டும், நம்முடைய வாழக்கூடிய பெரியவர்களுக்குரிய மரியாதைகளை அந்தஸ்துகளை நாம் கொடுக்க வேண்டும், பெரியவர்களும் சிறியவர்களுக்குரிய கண்ணியங்களை அந்தஸ்துகளை பார்த்து நடக்க வேண்டும். இப்படி அவரவருக்குரிய அந்தஸ்துகளையும்
கண்ணியங்களையும் மரியாதைகளையும் கொடுத்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் மனித வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், உயர்வாக இருக்கும், பலமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸின் வழியாக சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லோர்களும் சமமானவர்கள் அல்ல. சிலர் அந்தஸ்திலே உயர்ந்தவர்களாக இருப்பார்கள், சிலர்கள் படித்தவர்களாக இருப்பார்கள், சிலர்கள் படிக்காதவர்களாக இருப்பார்கள், சிலர்கள் செல்வ செழிப்பு அதிகமானவர்களாக இருப்பார்கள், சிலர் செல்வ செழிப்பு குறைந்தவர்களாக இருப்பார்கள், சிலர் வயது மூத்தவராக இருப்பார்கள், சிலர் வயது குறைவானவர்களாக இருப்பார்கள். இப்படி சிலர் சிலரை விட உயர்ந்தவர்களாக இருப்பதை நாம் சமூகத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவரவருக்குரிய அந்தஸ்துகளை மரியாதைகளை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால், அதன் மூலமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக செழிப்பாக வைத்திருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள், புடைசூல தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், மஜ்லிஸ் நிரம்பிவிட்டது, சபை நிரம்பிவிட்டது. அந்த சமயத்திலே ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். மஜ்லிஸ் நிரம்பி இருக்கிறது, ஒரு இடம் கூட இல்லை, மஜ்லிஸ் எல்லாம் நிறைவாக ஆகிவிட்டது. அந்த நேரத்திலே ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வருகிறார்கள், வந்து நிற்கிறார்கள். அவர்கள் அமர்வதற்கு இடமில்லை, உட்காருவதற்கு இடமில்லை. அந்த நேரத்திலே நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனசுல நினைக்கிறாங்க, யாராவது இந்த அலிக்கு இடம் கொடுப்பார்களா, யாராவது இந்த அலிக்கு இடமளிப்பார்களா என்று மனசிலே நினைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் நினைத்து பார்க்கிறார்கள். இந்த அலி எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எப்பொழுதுமே குர்ஆன் கையுமாக இருப்பவர்கள். வல் குர்ஆன் மா அலியின், வல் அலி மா குர்ஆன். குர்ஆன் அலியோடு இருக்கும், அலி குர்ஆனோடு இருப்பார். அப்படி குர்ஆனிலே அதீத தொடர்புடைய இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யாராவது இடம் கொடுப்பார்களா? இந்த அலி எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவருடைய திருத்தூதரும் இந்த அலியை பிரியப்படுகிறார்கள். இந்த அலி இருக்கிறாரே, இவரும் அல்லாஹ்வையும் ரசூலையும் பிரியப்படுகிறார். இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த மஜ்லிஸில் யாராவது இடம் கொடுப்பார்களா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உள்ளத்திலே நினைக்கிறார்கள், தன் இதயத்திலே எண்ணுகிறார்கள். அந்த சமயத்திலே ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் தன் காலை மடக்கி வைத்துக் கொண்டு சற்று தள்ளி ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு தன்னுடைய இடத்திலே அமர வைக்கிறார்கள், உட்கார வைக்கிறார்கள். இதை பார்த்து மகிழ்ந்த ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். வரலாற்றிலே தங்க எழுத்துக்களால் எழுதி வைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இன்னமா யஅரிஃபுல் ஃபத்ல லியாஹிலில் ஃபத்லி வவுல் ஃபத்லி. நிச்சயமாக சிறப்புக்குரியவருடைய சிறப்பை அறிவதெல்லாம் சிறப்புக்குரியவர்கள் தான். நிச்சயமாக சிறப்புக்குரியவருடைய சிறப்பை அறிவதெல்லாம் சிறப்புக்குரியவர்கள் தான் அறிகிறார்கள் என்று ஒரு தித்திப்பான முத்தாய்ப்பான வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களே, நீங்கள் உண்மையிலேயே சிறப்புக்குரியவர்கள், நீங்கள் யதார்த்தத்திலேயே சிறப்புக்குரியவர்கள், எனவேதான் சிறப்புக்குரிய அலிக்கு நீங்கள் சிறப்பு சேர்த்திருக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த நற்செயலை மற்றவர்களுக்கு இடமளிக்க வேண்டும், மற்றவர்களையும் அமர வைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நற்குணத்தை பாராட்டி மகிழ்கின்றார்கள். அருமையானவர்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் இடமில்லாத நேரத்திலே கூட மற்றவர்களுக்கும் இடமளித்து அவருடைய கண்ணியத்தை காத்திருக்கிறார்கள், அவருடைய மரியாதையை வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள்
அந்தஸ்துக்குரியவர்களை தெரிந்து அவருடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, புகாரியிலே வருகிறது. நேற்றைய பாடத்திலே கூட இந்த ஹதீஸ் மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் எப்பொழுதுமே தனக்கு பக்கத்திலே ஒரு 15 வயது சிறுவர் ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை உட்கார வைத்திருப்பார்கள், அமர வைத்திருப்பார்கள். இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒரு சிறியவரை நீங்கள் பக்கத்திலே அமர வைத்திருக்கிறீர்களே, ஏன்? இந்த சிறியவர் இருக்கிறாரே, இவர் எங்களுடைய பிள்ளைகளை போன்று இருக்கிறார், இவரை போய் நீங்கள் பக்கத்திலே அமர வைத்திருக்கிறீர்களே என்று சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். அப்பொழுது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இவர் உருவத்திலே சிறியவராக இருக்கலாம், ஆனால் கல்வியிலே இவர் பெரியவர், மிகப்பெரிய ஆலிம், சோதனை நடத்தலாமா என்று கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்களிடத்திலே ஒரு சோதனை செய்கிறார்கள். அவர்களை நோக்கி கேட்கிறார்கள், சிறிய சூராவுடைய விளக்கம் என்ன என்று கேட்கிறார்கள். இந்த சிறிய சூராவுக்குரிய தஃப்சீர் என்ன என்று கேட்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்களின் சிலர்கள் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். சில சகாபாக்கள் இந்த சிறிய சூராவுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் இஸ்லாத்திற்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் வருவார்கள், அப்பொழுது நாயகமே நீங்கள் உங்களுடைய ரப்பை நீங்கள் தஸ்பீஹ் செய்து பாவமன்னிப்பு தேடுவீராக, நிச்சயமாக பாவமன்னிப்பு தேடக்கூடியவரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இதான் இந்த சூராவுடைய விளக்கம் என்று மேலோட்டமாக சொன்னார்கள். சில சஹாபாக்கள் மௌனமாகவே இருந்து விட்டார்கள், எங்களுக்கு தெரியாது என்று ஒதுங்கிவிட்டார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையிலே கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறியவரான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், அதகூலு ஹாகதா, இவ்வாறு நீங்கள் விளக்கம் சொல்கிறீர்களா, இந்த சஹாபாக்கள் சொன்ன விளக்கத்தையே நீங்கள் சொல்கிறீர்களா என்று கலீஃபா உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள். அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், காலதா, இந்த விளக்கத்தை நான் சொல்ல மாட்டேன், இதற்கு இன்னொரு விளக்கம் இருக்கிறது, என்ன தெரியுமா? அஜது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சூராவுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், இந்த சூராவினுடைய ஆழமான விளக்கம் என்னவென்று சொன்னால், உள்ரங்கமான விளக்கம் என்னவென்று சொன்னால், இந்த சூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி காலத்தை காமிக்கிறது, அவர்களுடைய வஃபாத்துடைய காலத்தை காமிக்கிறது என்று சொல்லி காட்டினார்கள். இந்த சூரா இறங்கிய சில நாட்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். எப்படி என்று கேட்கிறார்கள். இந்த சூராவை அல்லாஹ் என்ன சொல்கிறான், முஸ்லிம்களுக்கு வெற்றியும் உதவியும் வந்துவிட்டால் என்று அல்லாஹ் இந்த சூராவை ஆரம்பிக்கிறான். முஸ்லிம்களுக்கு வெற்றியையும் உதவியையும் தேடித்தருவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். முஸ்லிம்களுக்கு உதவியும் வெற்றியும் வந்துவிட்டது என்று அல்லாஹ் சொல்லியிருந்த பொழுது பெருமானாருடைய வேலையும் முடிந்து விட்டது என்று விளக்குகிறது அல்லவா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக நீ வந்தார்களோ அந்த நோக்கம் கிடைத்து விட்டது என்று தெரிகிறது அல்லவா. இனிமேல் அவர்கள் நம்மோடு இருக்க மாட்டார்கள், அல்லாஹிடத்திலே சென்று விடுவார்கள், இவ்வுலக வாழ்க்கை அவர்களுக்கு முடிந்து மறு உலக வாழ்க்கை ஆரம்பித்து விடும் என்று அந்த சிறியவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் அழகிய விளக்கத்தை சொன்ன பொழுது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் தானும் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், மா இலமு மின்னா இல்லா தஅலமு. இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் எந்த விளக்கத்தை அறிந்திருக்கிறார்களோ அந்த விளக்கத்தை தவிர, அந்த விளக்கம் அல்லாமல் வேறு ஒரு விளக்கத்தை நான் அறியவில்லை, இதுதான் ஒரு உண்மையான விளக்கம் என்று கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே,
மற்றவர்களை விட கல்வியிலே அவர்கள் மிகைத்து இருந்ததால், மேலோங்கி இருந்ததால் சிறியவர் என்று பார்க்கவில்லை. உருவத்திலே சிறியவர், அது போன்று வயதிலே சிறியவர் என்று பார்க்கவில்லை. அவர்களுடைய இல்லை பார்த்தார்கள், கல்வியை பார்த்தார்கள். கல்வியை உடையவரை, ஒரு கல்வி விளக்கம் உள்ளவரை பக்கத்திலேயே வைத்துக் கொண்டால், நாம் தேவைப்படும் போதெல்லாம், நாம் நமக்கு தேவை ஏற்படும் போதெல்லாம் கல்வியை பெற்றுக்கொண்டே இருக்கலாம் என்று ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இப்னு அப்பாஸ் அல்வா என்ற அந்த கல்விமானுக்குரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, நாமும் நம்முடைய வாழக்கூடிய அந்தஸ்து உள்ளவர்களை, கல்வி உள்ளவர்களை நாம் மதித்து வாழ்ந்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பான் என்பதிலே எல்லளவும் எல் முனையளவும் சந்தேகம் இல்லை. சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். சொர்க்கத்தின் பெண்களின் தலைவி ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மிகவும் அந்தஸ்துக்குரியவர்கள். அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே பார்க்கும் போதெல்லாம், தங்களுடைய வீட்டுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வரும்போதெல்லாம் எழுந்து மரியாதை செய்வார்கள், எழுந்து மரியாதை செய்வார்கள். கடைசி காலத்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடினமான நோய், கடினமான பிணி, எழுந்திருக்க முடியவில்லை. பெருமானாரால் சக்கராத்திலே இருக்கின்றார்கள். மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்குள் வருகிறார்கள். நாயகம் தன் மகளுடைய கையை பிடித்து சொல்கிறார்கள், ஃபாத்திமா, ஃபாத்திமா, என்னை நீ மன்னித்து விடு, ஃபாத்திமா, என்னை மன்னித்து விடு. ஏன் தெரியுமா? நீ வரும்போதெல்லாம் நான் எழுந்து நின்று உன் சலாமை வாங்கி நான் உன்னை வரவேற்பேனே. இன்றைக்கு எழுந்திருக்க முடியவில்லை ஃபாத்திமா, என்னை மன்னித்து விடு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார். ஆக சொர்க்கத்தின் தலைவியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கும் போதெல்லாம் அவர்களுக்குரிய அந்தஸ்தை கொடுத்தார்கள். பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் தங்களை சந்திக்க வந்தாலும், கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்து வாருங்கள் என்று வரவேற்பார்கள். கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்து வாருங்கள் என்று வரவேற்பார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூரே, இடம் விசாலமாக இருக்கிறது, இடம் விரிவாக இருக்கிறது, தாங்கள் ஏன் நகர்ந்து உட்காருகிறீர்கள், தாங்கள் ஏன் நகர்ந்து உட்காருகிறீர்கள்? வரக்கூடிய நபர் விசாலமான இடத்திலே உட்கார்ந்து கொள்வார், நீங்கள் ஏன் நகர்ந்து உட்கார்ந்து அவர்களை வரவேற்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னலில் முஸ்லிமி ஹக்குன், ஒரு முஸ்லிம் நம்மை சந்திக்க வருகின்ற பொழுது அவருக்கு கண்ணியம் செய்வது நமக்கு கடமையாக இருக்கிறது என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்ப ஒருவர் வருகின்ற பொழுது நம்ம கொஞ்சம் நவுந்து வாங்க அப்படின்னு நம்ம சொல்றது அவருக்குரிய அந்தஸ்தை வழங்குவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆக அருமையானவர்களே, ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அவருடைய அந்தஸ்தை அறிந்து, அவர்களுடைய அந்த கண்ணியத்தை அறிந்து அவர்களை உரிய முறையிலே வரவேற்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கை முழுவதும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கிறார்கள். நண்பர் அனுமதி கேட்கிறார், சலாம் சொல்லி அனுமதி கேட்கிறார், உள்ளே வாருங்கள் என்று சொல்லி படுத்த வண்ணமாகவே, படுத்த நிலையிலேயே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் அவர்களிடத்தை பேசிக் கொண்டிருந்தார்கள். படுத்தவாறே பேசிக் கொண்டிருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சற்று நேரத்திலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சலாம் சொல்லி அனுமதி கேட்டார்கள். அவர்களுக்கு அனுமதி கொடுத்த பொழுது அவர்கள் வந்து பெருமானாருக்கு அருகிலே உட்கார்கிறார்கள். படுத்துக்கொண்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு நண்பர்களிடத்திலேயும் பேசிக் கொண்டிருந்தார்கள், உரையாடி கொண்டிருந்தார்கள். மூன்றாவதாக ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாம் சொல்லி அனுமதி கேட்கிறார்கள். அனுமதி கொடுக்கப்படுகிறது. உள்ளே வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டென்ன எழுந்து உட்கார்ந்தார்கள். சட்டென்ன எழுந்து உட்கார்ந்து
தன்னுடைய ஆடைகளை எல்லாம் சரி செய்து கொண்டு தன்னுடைய தோல் புஜத்திலே துண்டை எடுத்து போட்டுக்கொண்டு ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே மிக்க மரியாதையாக மிக்க கண்ணியமாக பேசுகின்றார்கள். இதை பார்த்து கொண்டே இருந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த மூன்று நண்பர்களும் விடைவிட்டு சென்ற பிறகு வெளியே சென்ற பிறகு தன்னுடைய அருமை கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், உங்களிடத்தில் நான் ஒரு வித்தியாசத்தை பார்த்தேனே, முந்தி வந்த அந்த இரண்டு நண்பர்களிடத்திலே நீங்கள் படுத்தவாறே பேசிக் கொண்டிருந்தீர்கள், மூன்றாவதாக வந்த ஹஜரத் உஸ்மான் ரலி அவர்களை பார்த்த உடனே எழுந்து நீங்கள் உட்கார்ந்து உங்களுடைய ஆடைகளை எல்லாம் சரி செய்து மரியாதையாக நீங்கள் அவரிடத்திலே பேசினீர்களே, என்ன காரணம், ஏன் இப்படி வித்தியாசமாக நடந்து கொண்டீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மா ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், இன்னல்லாஹ யஸ்தஹி மின்ஹு கைஃபலா அஸ்தஹி மின்ஹு, நிச்சயமாக அல்லாஹ் உஸ்மானை பார்க்கின்ற பொழுது வெட்கப்படுகிறார், அப்படி இருக்கின்ற போது நான் ஏன் உஸ்மானை பார்த்த பொழுது வெட்கப்படாமல் இருக்க முடியும்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பார்கள், மற்றவர்கள் கண்ணியம் கொடுப்பதை கொடுப்பதை அவர்கள் எண்ணி பார்ப்பார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நானும் அவர்களுக்குரிய கண்ணியத்தை வழங்கினேன் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களை சிந்தித்து பாருங்கள், எல்லோருடத்திலையும் ஒரே மாதிரியாக நடக்க வேண்டும் என்று அங்கே பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள். அவரவர்களுக்குரிய அந்தஸ்தை நாம் நடக்கின்ற பொழுது நிச்சயமாக வாழ்க்கை சுபிச்சமாக சிறப்பாக இருக்கும் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வு மூலமாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஒருவர் ஹஜ் செய்து வருகிறார் என்று சொன்னால் அவரை நாம் மதிக்க வேண்டும். காரணம், அவர் கண்ணாலேயே காபாவை கண்டு வந்திருக்கிறார். அந்த ஹாஜியை நாம் மதித்து அவருக்குரிய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், இவர் ஹஜ் செய்யறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு, பெரும்பெரும் பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, அப்படின்னு அவரை ஹஜ் செய்த பிறகு கூட ஒரு குறை கண்ணோட்டத்தோடு தான் நாம் பார்க்கிறோம், ஒரு நிறை கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்பது கிடையாது, அவரை கண்ணியத்தோடு நாம் பார்ப்பது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா லகைத்தில் ஹாஜ் ஃபஸல்லி அலைஹி வஸாஃபிஹு. பெருமானார் சொன்னாங்க, ஒருத்தர் ஹஜ் செஞ்சுட்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவரிடத்துல போய் நீங்க சலாம் சொல்லுங்க, முசாபஹா செய்யுங்க, அவருக்குரிய கண்ணியத்தை கொடுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஆக சமூகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், அந்தஸ்துக்குரியவர்களை மதித்து பழக வேண்டும், கண்ணியத்துக்குரியவருடைய கண்ணியத்தை நாம் கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை கொடுக்கிறார், நமக்கு சங்கையை கொடுக்கிறார். அடுத்தபடியாக வணக்கம் செய்யக்கூடியவர்கள் மூலமாக நம் வாழ்க்கையில் நாம் வளங்களையும் சிறப்புகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து நஹ்லுடைய 97வது வசனத்திலே இவ்வாறு சொல்கின்றான், மன் அமில ஸாலிஹன் மின் தக்கரி வ உன்ஸா வ ஹுவ முஃமினுன் ஃபலநுஹ்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா வ லநஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பி அஹ்ஸனி மா கானூ யஅமலூன். ஆணாயிலும் பெண்ணாயிலும் அவர்கள் இறைவனை ஈமான் கொண்ட நிலையிலே நல்ல அமல்கள் செய்தால், நற்காரியங்கள் செய்தால் அவர்களுக்கு நாம் மனமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கிறோம். நாளை மறுமையிலே அவர்கள் அமல் செய்ததை விட மிக அழகான நற்கூலியை நாம் வழங்குகிறோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டியிருக்கிறார். ஆக இந்த உலகத்திலே வளமான மகிழ்ச்சியான வசதியான வாழ்க்கையை கொடுப்பதற்கு அல்லாஹ் என்ன நிபந்தனை போடுகிறான் என்று சொன்னால், நற்காரியங்கள் செய்ய வேண்டும், நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், அவர்களுக்கு அல்லாஹ் ஹயாத்தை தையீபாவை தருவதாக, ஒரு மனமான வாழ்வை தருவதாக இந்த வசனத்திலே வாக்களித்திருக்கிறார். இன்றைய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம், ஒரு பள்ளிவாசலுக்கு பொறுப்புதாரியாக வர வேண்டும் என்று சொன்னாலும் அவரை நாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், அவரிடத்தில் நல்ல அமல்கள் இருக்கிறதா, அயங்காலம் தொழுகிறாரா என்றெல்லாம் நாம் பார்ப்பது கிடையாது. சத்தமா பேசினாதான் போதும், உடனே அவரை தலைவர் ஆக்கிடுவாங்க. கூட்டத்தில் சத்தமா அதட்டி பேசினா தான் போதும், உடனே அவரை தலைவர் ஆக்கிடுவாங்க.
அவரிடத்தில் நல்ல மகள் இருக்கிறதா, தொழுகிறாரா, அவர் நோன்பு வைக்கிறாரா, ஜகாத்து கொடுக்கிறாரா, இன்ன வேறு அவல்கள்லாம் செய்கிறாரா என்றெல்லாம் இன்றைக்கு சமூகம் பார்ப்பதில்லை. இப்படி பள்ளிவாசலுக்கு தொடர்பில்லாதவர்களை நாம் சமூகத்தினுடைய முன்னோடிகளாக பொறுப்புதாரிகளாக ஆக்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு சமூகத்திலே ஒரு அமைதியான நிலை இல்லை. சமூகத்தில் எங்கு பார்த்தாலும் பிரச்சனை. அன்றைய காலத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு பள்ளிவாசலுக்கு தலைவராக, ஒரு சமூகத்துக்கு தலைவராக வர வேண்டும் என்று சொன்னால், அந்த சமூகத்தில் யார் நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ, குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகைக்கு வருகிறார்களோ, அவர்களையே பொறுப்புதாரிகளாக தேர்வு செய்வார்கள். அப்படிப்பட்ட சமூகம் மிக சிறப்பான உயர்வான நிலைகளை அடைந்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு சமூகத்தினுடைய பொறுப்புதாரியாக தலைவராக வரக்கூடிய இடத்திலே அதீதமான அமல்கள், அதிகப்படியான நல்ல செயல்கள் அவரிடத்திலே குடிகொண்டிருக்க வேண்டும். அவரைத்தான் சமூகத்தின் தலைவராக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதில்தான் அல்லாஹ் நமக்கு சுபிச்சமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தர்பாருக்கு அபுல் ஹைசம் என்ற சஹாபி வருகின்றார்கள். அபுல் ஹைசம் என்ற சஹாபி வருகிறார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓ சஹாபியே, என்னிடத்திலே இரண்டு அடிமைகள் இருக்கிறார்கள், என்னிடத்திலே இரண்டு அடிமைகள் இருக்கிறார்கள், இஃதாவு மீனுகமா அஹதா, இந்த இரண்டு பேரில் ஒருவரை நீ தேர்ந்தெடுத்துக்கொள், உனக்கு அடிமையாக வைத்துக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது அபுல் ஹைசம் என்ற சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இஃதவி மீனுகமா அஹதா, நீங்களே எனக்கு இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொடுங்கள், நீங்களே இந்த இரண்டு பேரில் ஒருவரை எனக்கு தேர்ந்தெடுத்துக் கொடுங்கள் என்று பெருமானாரத்தை பொறுப்பு சாட்டுகின்றார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்றிலே பொறிக்கப்படக்கூடிய ஒரு பொன்னான வார்த்தையை சொன்னார்கள், இன்னல் முஸ்தஷார முஹத்தமனும், நிச்சயமாக ஆலோசனை கேட்கப்படக்கூடியவர் அமானிதம் கொடுக்கப்பட்டவரே, நிச்சயமாக ஆலோசனை கேட்கப்பட்டவர் அமானிதம் கொடுக்கப்பட்டவரே, என்னிடத்தில் ஒரு அமானியத்தை நீங்கள் கொடுக்கின்றீர்கள், உங்களுக்கு நான் சிறப்பான முறையை நான் சொல்ல வேண்டுமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த இரண்டு அடிமையை பார்க்கிறார்கள். யாரை தேர்ந்தெடுத்து கொடுப்பது? இரண்டு அடிமையை பார்க்கிறார்கள், இருவரில் ஒருவரை யாரை தேர்ந்தெடுப்பது என்று பெருமானார் பார்க்கின்ற பொழுது, ஒரு அடிமை தொழுகையாளியாக இருக்கின்றார், ஒரு அடிமை தொழுகையாளியாக இருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுதுஹாலா ஃபைன்னி ரைதுஹு யுஸல்லி, இந்த அடிமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த அடிமையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இந்த அடிமை தொழக்கூடியவராக இருக்கிறார், இந்த அடிமை தொழக்கூடியவராக இருக்கிறார், அதை நான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு அழகான வழிகாட்டினார்கள். ஆக தொழக்கூடியவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். காரணம், அமல் செய்யக்கூடியவரின் மூலமாகத்தான் அல்லாஹ் நமக்கு செல்வ செழிப்பையும் உயர்ந்த அந்தஸ்தையும் தருகிறான் என்று இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அருமையானவர்களே, இந்த ரபீஉல் ஆஹிர் மாதத்திலே தான் உலகத்தின் வழிகாட்டியாக வந்த மனிதருள் மாணிக்க முஹியத்தின் அப்துல் ஜிலானி கத்தசல்லாஹு அலைஹி அசீம், இந்த ரபீஉல் ஆஹிர் பிறகு 11ஆம் நாள் தான் இந்த உலகத்திலே அவர்கள் வஃபாத் ஆனாங்க. அவங்க பிறந்தது ரமலான் ஒண்ணுல, அவங்க இந்த உலகத்திலே மரணமானது மறைந்தது இந்த மாதத்தில் தான். எனவே நாம் இந்த மாதத்திலே உலகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலே முஹியத்தின் அப்துல் ஃபாரி ஜிலானி கத்தசல்லாஹு அலைஹி அசீம் அவர்களுடைய வரலாறை சொல்லக்கூடிய மௌலூது ஷரீஃபை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேரிலே பல உணவுகளை தானம் செய்கின்றார்கள். இதெல்லாம் நாம் வருடம் வருடம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய முஹியத்தின் அப்துல் ஃபாரி ஜிலானி கத்தசல்லாஹு அலைஹி அசீம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார், ஒரு மனிதர் வருகிறார், முஹியத்தின் அவர்களே, நான் கடினமாக உழைக்கிறேன் ஆனால் பரக்கத்து இல்லை, நான் கடினமாக உழைக்கிறேன், என் வாழ்க்கையிலே பரக்கத்து இல்லை. அப்பொழுது ரஹிமஹுல்லாஹ் கேட்கிறார்கள்,
நீ ஐங்காரம் தொழுகிறாயா என்று கேட்கிறார்கள். அந்த மனிதர் சொன்னார், 19 வருஷமா மோதினார் பக்கத்திலேயே நான் தொழுதுகிட்டு இருக்கேன், 19 வருஷமா மோதினார் பக்கத்திலேயே தொழுதுகிட்டு இருக்கேன். ஆச்சரியப்படுகிறார்கள், அப்படியா? அடுத்தபடியாக சொன்னார்கள், ஓ மனிதரே, உம்முடைய வீட்டிலே பரக்கத்து இருக்க வேண்டுமா? உம்முடைய வீட்டிலே வசதி ஏற்பட வேண்டுமா? உம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய கதவுகளிலே ஜன்னல்களிலே பருதாவை போர்த்துவிடு. உம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய கதவுகளிலே ஜன்னல்களிலே பருதாவை போர்த்துவிடு, உனக்கு பரக்கத்து ஏற்படும் என்று சொல்கிறார்கள். உன்னுடைய வீட்டிலே வசதி ஏற்படும் என்று சொல்கிறார்கள். அந்த மனிதரும் உடனடியாக தன் இவ்வீட்டிற்கு சென்று கதவுகளிலே ஜன்னல்களிலே ஸ்கிரீன்களை போடுகிறார், பர்தாக்களை போடுகிறார். சில நாட்களிலே வசதி வாய்ப்பை பெறுகிறார், சில நாட்களிலே வசதி வாய்ப்பை பெறுகிறார். அடுத்த முறை கௌசர் ஆலம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சந்திக்கிறார். ஆச்சரியமாக ஒரு கேள்வி கேட்கிறார், வியப்பாக ஒரு கேள்வி கேட்கிறார். அவர்களே, நீங்க சொன்னது மாதிரி என் வீட்டில் ஸ்கிரீன்களை பருதாக்களை நான் போட்டுவிட்டேன், வசதி வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது, அதை நான் சுகித்துக் கொண்டிருக்கிறேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பரக்கத்திற்கும் பருதாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? பரக்கத்திற்கும் பருதாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அழகாக சொல்லி காட்டினார்கள், ஓ மனிதரே, ஓ மனிதரே, உன் தெரு வழியாக தொழாத மனிதர் சென்றார், உன் தெரு வழியாக தொழாத மனிதர் சென்று அவருடைய கடைக்கண் பார்வை உன் வீட்டுக்குள்ளே வந்து விழுந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய பரக்கத்து சில சமயம் வெளியேறிவிடும், வெளியே சென்று விடும் அப்பா அழகான விளக்கத்தை சொல்லி காட்டினார்கள். இந்த நிகழ்ச்சியிலிருந்து நமக்கு என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், வீட்டிலே செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், வசதி வாய்ப்பு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், தொழுகையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அத்தோடு நம்முடைய இல்லங்களிலே பருதாக்களை போட்டு அலங்கரிக்க வேண்டும். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலிருந்தே வரக்கூடிய ஒரு அழகான நாகரிகம். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விருந்துக்கு சொன்னதற்காக விருந்து சாப்பிடுவதற்கு வருகிறார்கள். வாசலிலே உருவப்படங்கள் உள்ள ஒரு பருதாத்தினை கிடைக்கிறது, ஒரு ஸ்கிரீன் மாட்டப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் செல்லாமல் திரும்புகிறார்கள், வந்த வழியிலேயே திரும்புகிறார்கள். இதை பார்த்த ஃபாத்திமா தன்னுடைய கணவர் அலியுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன ரசூலுல்லாஹ் திரும்பி சென்று கொண்டிருக்கிறார்கள், என் அருமை தந்தை அவர்கள் திரும்பி சென்று கொண்டிருக்கிறார்கள், வந்தவர்கள் வந்த வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள், என்ன விஷயம், எது அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது என்று அலியுல்லாஹ் சொல்லி நீங்கள் போய் கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் அலியுல்லாஹ் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களை திரும்ப வைத்தது எது, உங்களை கோபமாக்கியது எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாத்திமாவுடைய வாசலிலே வண்ணத்திரை உருவப்படமிட்டு தொங்க விடப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட வீட்டிலே எந்த நபியும் நுழைவதற்கு அனுமதி இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அந்த திரை அங்கிருந்து அகற்றப்பட்டது, அந்த திரை அங்கிருந்து கலட்டப்பட்டது, அது கீழே வைக்கப்பட்டது என்று நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல் அமல்களின் மூலமாக வீட்டிலே பரக்கத்து வருவதை இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், மற்றவருடைய கண்ணியத்தை நாம் முடிந்த அளவு காப்பாற்ற வேண்டும், அவருடைய மரியாதைகளையும் காப்பாற்ற வேண்டும். புகாரியிலே வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுக்காக வேண்டி சென்றிருக்கிறார்கள். பெருமானார் செஞ்சதே ஒரு ஹஜ்ஜு தான், 4 உம்ரா செஞ்சாங்க, ஒரு ஹஜ்ஜு செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜத்துல் விதாவை சென்றிருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்துக்கு மேலே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி கயிறை பிடித்திருக்கிறார், ஏராளமான சஹாபாக்கள், லட்சக்கணக்கான சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள்.
ஒட்டகத்திலே அமர்ந்து கொண்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு வரலாறு ஒரு பேருரை நிகழ்த்தினார்கள். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பேருரை நிகழ்த்தினார்கள். அதிலே சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், சஹாபாக்களே இன்றைய நாள் என்ன தெரியுமா, இன்றைய நாள் என்ன தெரியுமா? சஹாபாக்கள்லாம் அமைதியா இருந்தாங்க. ஏன்னா இந்த நாளுக்கு ஏதாவது ரசூலுல்லா வேற பேர் சொல்லுவாங்களோ அப்படின்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைய நாள் யௌமு நஹர், நஹருடைய நாள், குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் என்று சொன்னார்கள். சரி, இந்த மாதம் என்ன தெரியுமா? சஹாபாக்கள் அமைதியா இருந்தாங்க. இந்த மாதத்துக்கு வேற பேர் வைக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துல் ஹஜ், இந்த மாதம் என்பது துல் ஹஜ். இந்த நாள் என்ன தெரியுமா? அதுபோன்று இந்த ஊர் என்ன தெரியுமா? சஹாபாக்கள் அமைதியாக இருந்தார்கள். இந்த ஊர் புனிதமிக்க மக்கா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், இந்த நாளுக்கு கண்ணியம் இருப்பதை போல, இந்த மாதத்திற்கு கண்ணியம் இருப்பதை போல, இந்த புனிதமான மக்காவுக்கு கண்ணியம் இருப்பதை போல, உங்களிலே உங்களுடைய செல்வங்களுக்கும் உங்களிலே உள்ள மனிதர்களுக்கும் உங்களுடைய மனிதர்களுடைய மானங்களுக்கும் கண்ணியம் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இருப்பவர் இல்லாதவருக்கு இதை எடுத்து சொல்ல வேண்டும், இங்கே இருப்பவர் வராதவருக்கு இதை எடுத்து சொல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அப்ப ஹஜ்ஜத்துல் விதாவிலே பெருமானார் பல உரைகள் ஆற்றியிருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான உரையாக சொன்னார்கள், சஹாபாக்களே உங்களுடைய பொருட்களுக்கும் உங்களுடைய உயிர்களுக்கும் உங்களுடைய மானை மரியாதைகளுக்கும் ஒரு கண்ணியம் இருக்கிறது, அந்த கண்ணியத்தை காப்பாற்றுங்கள், அந்த கண்ணியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே எச்சரித்தார்கள். அருமையானவர்களே, பிறர் மானத்தை கெடுப்பது, பிறர் கண்ணியத்தை பாழ்படுத்துவது இருக்கின்றது, மிகவும் தண்டனைக்குரிய விஷயம், மிகவும் தண்டனைக்குரிய விஷயம். செம்பு உலோகத்தினால் நகங்கள் கொடுக்கப்பட்டு அந்த நகங்களால் உடல்களையும் முகங்களையும் கீறி கொள்ளக்கூடிய தண்டனை மறுமையிலே கொடுக்கப்படுகிறது. யார் பிறருடைய கண்ணியத்தை கெடுக்கின்றாரோ, பிறருடைய மரியாதையை கெடுக்கின்றாரோ, பிறரை பற்றி புறம் பேசி அவருடைய அந்தஸ்தை குறைக்கின்றாரோ, அவருக்கு மறுமையில் அல்லாஹ் என்ன தண்டனை கொடுக்கலாம்? அவருடைய நகங்களை எல்லாம் செம்புகளால் ஆக்கிடுவார். அவர் நகங்கள்லாம் செம்புகளால் மாறிடும். அந்த செம்பிலான நகத்திலே தங்களுடைய அந்த முகங்களையும் உடல்களையும் கீறி கிழித்து ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு அவர்கள் தண்டனை அறிவிப்பார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தாரை பார்க்கின்றார்கள், ஒரு கூட்டத்தாரை பார்க்கின்றார்கள். அந்த கூட்டத்தாரர்கள் அவருடைய நகங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கிறது, அதுவும் அந்த நகங்கள் எல்லாம் செம்புகளால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த செம்பினால் ஆக்கப்பட்ட அந்த நகங்களால் தங்களுடைய முகங்களை கீறி கிழிக்கிறார்கள், தங்களுடைய உடம்புகளை எல்லாம் கீறி கிழிக்கிறார்கள். அவருடைய தோற்றம் எல்லாம் ஒரு கோரமான தோற்றமாக, ஒரு அருவறுப்பான தோற்றமாக மாறிவிடுகிறது. அருகிலே இருந்து ஜிப்ரீல் கேட்டாங்க, மனுகும் இவர்கள்னா யாரு? ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், இவர்கள் யார் தெரியுமா? உலகத்திலே வாழ்கின்ற பொழுது பிறருடைய மானங்களை பால்படுத்தியவர்கள், பிறருடைய கண்ணியங்களை குறைத்து பேசியவர்கள், பிறருடைய அந்தஸ்திலே விளையாடியவர்கள், அவர்களுக்குத்தான் இத்தகைய தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான விளக்கத்தை சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்கள், இன்றைக்கு சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. பிறரை பற்றி நாம் மரியாதையை குறைத்து பேசுவது, கண்ணியத்தை பால்படுத்தி பேசுவது, இன்னைக்கு அதே ஒரு பொறுப்பாகவே மாறிச்சுங்க. நாலு பேர் சேர்ந்தாலே அடுத்தவர்களை பற்றி நாம் குறைத்து பேசுவது, மட்டமாக பேசுவதுதான் இன்னைக்கு உலகம் முழுவதுமே நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இத்தகைய தீய செய்திலிருந்து அல்லாஹ் நம் அத்தனை பேரையும் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் புடை சூட அமர்ந்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் புடைசூல அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் ஒரு அன்சாரி தோழர் ஒரு மனிதரை தர தர என்று இழுத்து வருகிறார். ஒரு மனிதரை கையை பிடித்து தர தர என்று இழுத்து வருகிறார். ரசூலுல்லாஹ் வந்து சலா சொல்கிறார். சலா சொல்லிட்டு
அந்த மனிதரை பத்தி சொல்றாரு, இன்னஹாவா தஹல புஸ்தானி மின் தூனி இஸ்னி ஃபாக்கல கன்னஹு ஷாரிகா. இந்த மனிதர் இருக்காரு, இவர் என்னுடைய அனுமதி இல்லாம என் தோட்டத்துல நுழைஞ்சிட்டாரு. என்னுடைய அனுமதி இல்லாம என் தோட்டத்துல வந்து என் தோட்டத்துல இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் சாப்பிட்டாரு. கன்னஹு ஷாரிகா, இவர் ஒரு திருடரை போல இருக்கிறார். இவரே ஒரு திருடரை போல இருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அன்சாரி தோழர் சொல்கிறார். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஒரு வெறுப்பான நிலையை காமித்தார்கள். அன்சாரி சஹாபியே, இவர் உன்னுடைய தோட்டத்திலே வந்து பழங்களை சாப்பிட்டது உண்மைதான், பழங்களை சாப்பிட்டது உண்மைதான், அதற்காக வேண்டி இப்படியா இவரை அவமானப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது? இத்தகைய பண்புகளைத்தான் உமக்கு நான் கற்றுக் கொடுத்தேனா? இவ்வளவு பெரிய சபையில இந்த மனிதரை நீ வந்து இவ்வளவு தரதரண்டு இழுத்து வந்து இவருடைய மரியாதையை குறைத்து பேசுகின்றாயே. ஹல் அல்லம் தஹு இதா கான ஜாஹிலா, இவர் அறியாதவராக இருந்தால் இவருக்கு அழகிய பண்பை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டாமா? இவர் பசித்தவராக இருந்தால் இவருக்கு நீங்கள் உணவு ஊட்ட வேண்டாமா, உணவு வழங்க வேண்டாமா? இத்தகைய அழகான பண்புகளை விட்டுவிட்டு உங்களுடைய தோட்டத்தை நுழைந்து பழங்களை சாப்பிட்டு விட்டார் என்பதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய கூட்டத்திலே தரதர இழுத்து வந்து இவருடைய கண்ணியத்தை நீ கெடுக்கிறாயே, இவரை நீ திருடர் என்று பட்டம் சூட்டுகின்றாயே. இத்தகைய பண்புகளைத்தான் உமக்கு நான் கற்றுக் கொடுத்தேனா? ஒருவரை ஒரு சபைக்கு முன்னால் அவமானப்படுத்தலாமா, அசிங்கப்படுத்தலாமா? இது நான் கொடுத்து கற்றுக் கொடுத்த அழகிய குணமா, அழகிய பண்பாளா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த அன்சாரி சஹாபியை எச்சரித்தார்கள் என்று சொன்னால் அருமையானவர்களே சிந்தித்து பாருங்கள். அப்ப ஒருவருடைய மரியாதை கண்ணியம் எந்த அளவு பேணப்பட வேண்டும், எந்த அளவுக்கு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல உலக மக்களுக்கே சொல்லுகிறார்கள். உலக மக்களே பின்பற்றக்கூடிய அளவுக்கு இந்த நாகரிகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது மற்றவர்களை குறைப்படுத்தி பேசுவது, கரைப்படுத்தி பேசுவது, மட்டம் தட்டி பேசுவது இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு தீய செயல் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் ஹாத்தமுல் அசம் என்ற பெரியாரிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார்கள். வந்து ஒரு மசாலா கேட்கிறாங்க, ஒரு மார்க்கெட் சட்டத்தை கேட்கிறார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் அறியாமலே அவர்களுக்கு காற்று பிரிந்து விட்டது, அந்த பெண்மணிக்கு காற்று பிரிந்து விட்டது. உடனே அவர்கள் ரொம்பவும் வெட்கப்படுகிறார்கள், சங்கடப்படுகிறார்கள். ஒரு பெரிய இமாமுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சிட்டமே அப்படிங்கிறது. ஆனால் ஹாத்தமுல் அசம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை கண்டுகொள்ளாத அளவுக்கு, அவர்களுக்கு காற்று பிரிந்ததை கண்டுகொள்ளாத அளவுக்கு அந்த பெண்மணியிடத்திலே கேட்டார்கள், மகா தகவுலீன இர்ஃபா சௌதகி, ஓ பெண்ணே நீங்க என்ன கேட்கறீங்க, உங்க சத்தத்தை கொஞ்சம் உயர்த்தி கேளுங்க, உங்க சத்தத்தை கொஞ்சம் உயர்த்தி கேளுங்க என்று தன்னுடைய காதை தாழ்த்தி கொண்டு ஒரு செவிடரை போல கேட்டார்கள். உடனே அந்த பெண்மணி நினைக்கிறாங்க, இந்த இமாமுக்கு காது கேட்காதவனுக்கு இந்த இமாம் ஒரு செவிடரு, பரவாயில்லை நம்ம காத்து விட்டது இவருக்கு தெரியல என்று அந்த பெண்மணி அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். அந்த பெண்மணி அவர்கள் பூரிப்படைகிறார்கள். ஆனால் உண்மையிலே இமாமுக்கு காத்து பிரிந்தது நன்றாக கேட்டது. ஆனால் அந்த பெண்மணியை மரியாதை குறைவாக ஆக்கக்கூடாது, கண்ணிய குறைவாக ஆக்கக்கூடாது, அந்த பெண்ணுடைய கண்ணியம் பாதிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு செவிடரை போன்று நடித்தார்கள் அந்த இமாம். அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு விளக்கத்தை கொடுத்தார்கள். அந்த பெண்மணியும் அங்கிருந்து விடைபெற்று சென்றார்கள், சந்தோஷமாக விடைபெற்று சென்றார்கள். அதற்கு பிறகு அந்த இமாம் அவர்கள் தன்னுடைய பெயரிலே அல் அசம் செவிடர் என்று சேர்த்துக் கொண்டார்கள். அவருடைய பேர ஹாத்தம் தான், ஆனா அல் அசம் என்று தன்னுடைய பெயரிலே சேர்த்துக் கொண்டு
பதினஞ்சு ஆண்டுகள் அந்த பெண்ணை பார்க்கும் போதெல்லாம் பதினஞ்சு வருஷம் அந்த பெண்ணிடத்தை ஒரு செவிடராகவே பாவனை செய்தார்களாம் நடித்தார்களாம். அருமையானவர்களே, சிந்தித்து பாருங்கள், நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு மற்றவர்களுடைய கண்ணியத்தை மரியாதை கவனத்தில் எடுத்திருக்கிறார்கள், அதற்காக நீ சிரத்தை எடுத்திருக்கிறார்கள், அதற்காக நீ பாடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு சமூகத்தை நாம் பார்க்கிறோம், பிறருடைய கண்ணியத்தை மரியாதையை எந்த அளவுக்கு குறைக்கணுமோ, எந்த அளவுக்கு அதை நாம் மட்டம் தட்டணுமோ அந்த அளவுக்கு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. அது நல்ல மூமியினுடைய அழகல்ல, ஒரு நல்ல மனிதனுடைய பண்பல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல நாகரிகங்களை நாம் கேட்டோமோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலிருந்து, நம்முடைய முன்னோர்களுடைய நல்லோர்களுடைய வாழ்க்கையிலிருந்து எந்த நாகரிகங்களை நாம் கேட்டோமோ, எந்த நல்ல பழக்கங்களை கேட்டோமோ, அதில் இருந்து நாம் எடுத்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல ரப்பு தஆலா எமக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் தந்தருவானாக. ஆமீன், ஆமீன். வாஸ்து தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.